தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கும் நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். கரூர் தொகுதியில் போட்டியிட்ட மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை 420,546 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் 155,878 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதேபோல் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 304,187 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் களம் கண்ட மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் 256,637 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா 332,244 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 347,209 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். இதேபோல் பாரதிய ஜனதா சார்பில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் நயினா நாகேந்திரன் 119,167 வாக்குகள் வித்தியாசத்திலும், கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் 179,009 வாக்குகள் வித்தியாசத்திலும் தோல்வியடைந்துள்ளனர். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் தேனி தொகுதியில் 71,084 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அதே தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வனும் தோல்வியடைந்தார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தருமபுரி மக்களவைத் தொகுதியில் 63,460 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்ட பாமகவின் ஏ கே மூர்த்தி 323,912 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டார். தென்காசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி 120,286 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். இதேபோல் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட ஜெயவர்தன் 261,088 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். இவர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஆவார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிகவின் எல் கே சுதீஷ் 399,919 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். இவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மைத்துனர் ஆவார். வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியிருப்பது சம்பந்தப்பட்ட கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.